सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। विभूषितं मेखलयाङ्गुलीयकैः महाधनैर्नूपुरकङ्कणादिभिः स्निग्धामलाकुञ्चित नीलकुन्तलैर्विरोचमाना आनन हासपेशलम् अदीन लीला हसिते क्षणोल्लस भ्रूभंग संसूचित भूर्यनुग्रहम् ईक्षेत चिन्तामयम् एनम् ईश्वरम् यावन्मनो धारणया अवतिष्ठते। एकैकशो अंगानि धिया अनुभावयेत् पादादि यावत् हसितं गदाभृतः जितं जितं स्थानम् अपोह्य धारयेत् परं परं शुद्ध्यति धीः यथा यथा। यावन्न जायेत परावरेऽस्मिन् विश्वेश्वरे दृष्टरि भक्तियोगतः तावत् स्थवीयः पुरुषस्य रूपं क्रियावसाने प्रयतः स्मरेत। स्थूल धारणैக்கு அப்புறம் சூக்ஷ்ம தாரணையை பத்தி ஸ்ரீ சுகர் சொல்லும் பொழுது அந்த மனசை அடக்கி புத்தியினால் மனசை அடக்கி அந்த தஹர ஹிருதயத்தினுடைய ஒரு குகையில பகவானை பார்க்கணுங்கிறார். பலவிதமான ஆபரணங்களுடன் அந்த ஒரு சுருள் சுருளான முடி, அதனால அப்படியே வந்து அவுட்லைன் பண்ணப்பட்ட அந்த ஒரு ஒரு முகம், அதனால ஏன்னா அவர் வந்து அவருடைய சிரிப்புனால ஒரு புருவ நெறித்தல்னால அத்தனை அனுகிரகத்தையும் செய்யக்கூடிய அந்த பகவான மனசுல சிந்தனை பண்ணி பண்ணி அவனை கொண்டு வந்து அப்படியே ஸ்புரிக்க வைக்கணும். அதுல ஒவ்வொரு பாதமா ஒவ்வொரு அங்கமா ஆரம்பிக்கணும். பாதாதி கேசம் வரையில் கேசம் இல்ல ஹசிதம்ங்கிறார். ஏன்னா ஹசிதத்தை பார்த்துட்டோம்னா அதுக்கு மேல போகணும்னு இஷ்டமே இருக்காது, அதுலயே லயிச்சு இருந்துருவோம். அதனால அந்த ஹசிதம் வரையில் அந்த பகவானை பார்க்கணும். ஒவ்வொரு ஸ்தானமா உங்களுக்கு வந்து ஜிதம் ஜிதம் பளிச்சுன்னு அது ஸ்புரிக்கணும், பளிச்சுன்னு அது வந்து தெரியணும், நமக்கு ஜாஜ்வல்யமா பிரகாசிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்தானத்துல போய் தியானம் பண்ணி இப்படி மனசை வந்து சுத்தி பண்ணி எதுவரையில் அந்த சாட்சி சைத்தன்யமான விஸ்வேஸ்வரஹா உங்களுக்கு வந்து மனசுல பாசிக்கிறானோ அது வரையில் இந்த ரூபத்தை புருஷனுடைய ஒரு ஒரு ஸ்தூல ரூபத்தை, அதாவது விஷ்ணுவனுடைய ஒரு ஸ்தூல ரூபத்தை மனதுல ஸ்மரிச்சுண்டே இருக்கணும். கிரியா அவசானேன்னு ஒரு கிளாஸ் போட்டார். எல்லா கர்மானுஷ்டானங்களையும் செய்து விட்டு இந்த மாதிரி பகவத் ஸ்வரூபத்துல தியானம் பண்ணிட்டு இருக்கணும். மத்த வேலையில கிரியானுஷ்டானங்களுக்கு என்னென்னலாம் உண்டோ அவசிய கர்மானுஷ்டானங்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பக்தி யோகத்தை கொண்டு இந்த பகவத் ஸ்வரூபத்துல நம்ம வந்து இருக்கணும். பக்தி யோகம்ங்கிறத அகார்டிங் டு ஸ்ரீதர சுவாமி பிரேமை, வேற ஒண்ணும் இல்ல. அந்த ஒரு இன்வால்மெண்டோட ஒரு ஆசையோட அந்த பகவத் ஸ்வரூபத்தை அப்படியே பார்த்துட்டு இருக்கணும். அதுதான் நமக்கு வந்து ஒரு ஒரு யோகியினுடைய ஒரு பாத்த சொல்லிட்டு வர்றாருங்க. ஸ்திரம் சுகம் ச ஆசனம் ஆஸ்திதஹ யதிஹி யதா ஜிஹாசுஹு இமம் அங்கலோகம் காலே ச தேசே ச மனோ ந சஜ்ஜயேத் பிராணான் நியச்சேத் மனசா ஜிதாசுகு. இது எல்லாம் வந்து கிரமமுக்தியினுடைய ஒரு ஆர்டரை சொல்றார். கிரமமுக்திக்கு முன்னாடி என்னென்னலாம் ஒரு யோகி செய்யணும், எப்படி மனசை கொண்டு வந்து செலுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இங்க சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் கிரமமுக்திய சொல்றார். ஏன்னா உங்களுக்கு வந்து அக்கிரம, அதாவது இப்ப கிரமம் இல்லாத முக்தின்னா அது ஒரு க்ஷணத்துல எப்ப வேணாலும் ஆகலாம். ஞானி சுகருக்கு வந்து 5 வயசுல அப்படியே வந்து ஞானியா ஆனார். பிறக்கறச்சேயே வந்து வாமதேவர் வந்து கர்ப்பத்திலேயே அவருக்கு வந்து பிறக்கறச்சேயே மனுரகம் சூரியோகம்னு சொல்லிட்டு அவர் பிறந்தார். அதனால அந்த முறைய இங்க சொல்லல. யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பாதையில போய், ஏன்னா இப்ப பரீட்சித் வந்து இருக்கிறது ஸ்ரீசுகர்கிட்ட கேட்கிற முறையும் உங்களுக்கு அந்த கிரமமுக்திக்கு தானே அவர் வந்து வழியை கேட்கிறான். அப்படியே முக்தி அடைஞ்சிருக்கணும்னா முன்னாடியே ஆயிருக்கும், கவலையே பட்டிருக்க மாட்டோம் அதை பத்தி. அதனால இங்க வந்து கிரமமுக்திக்கு உண்டான வழியை தான் முதல்ல சொல்றாரு. ஏன்னா அதுதான் வந்து பரீட்சத்துக்கு வேணுங்கிற ஒரு ஒரு வழி, நமக்கும் அது உபயோகமா இருக்கும். அதனால வந்துட்டு இருக்கு ஸ்திரம் சுகம் ச ஆசனம், ஸ்திரம் சுகம் ஆசனம் ச ஆஸ்திதஹா சன்னு யதிஹி யதா இமம் லோகம் ஜிஹாசுகு. யதா எப்பொழுது, யதிஹி ஒரு யதி முனிவர், அதாவது அந்த யோகத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு யதி தன்னுடைய லோகம், லோகம்ங்கிறத வந்து தேகம்னு இங்க வந்து சொல்ற ஸ்ரீதர சுவாமி இந்த இடத்துல. अंग एवं भूतः यतिः यदा इमं लोकं देहं जिहासुः उलगत्ते विट्टु पोगणुंगरदु इल्ल इंद देहत्ते विट्टु अवरुक्कु एना उलगत्तोड अवरुक्कु वंदु ओरु पट्रुदल्ंगरदु किडैयादु अदु पट्रुदल इल्लादथनाल तान मनस कोंडु पोई अंद भगवत् स्वरूपत्तुल ध्यानम पण्ण मुडिंजदु धारणैयिल वेक्क मुडिंजदु அதனால லோகம்னு இங்க சொல்லி இருக்கிறது அவருடைய தேகத்தை விட்டு உங்களுக்கு போகணும்னு அவருக்கு ஆசை இருந்ததே ஆனால் அப்பொழுது சோ எதா எப்பொழுது அங்க அங்கங்கிறது அரசனை வந்து அட்ரஸ் பண்றது அப்பா ராஜா சோ இந்த அங்க எப்பொழுது இந்த எதா யதிஹி ஒரு யதி யோகி இந்த தன்னுடைய இமம் தேகம் லோகம் ஜிஹாசுஹு விடுவதற்கு ஆசைப்பட்டவராக இருந்து கொண்டு ஜிஹாசு சன்னு ஸ்திரம் சுகம் ஆசனம் ஆஸ்திதா ஒரு ஸ்திரமான சுகமான இதெல்லாம் யோகத்துல வந்து உங்களுக்கு ஸ்திராசனம் சுகாசனம்னு உங்களுக்கு வந்து ஆசனத்தினுடைய ஒரு வெரைட்டியாவும் சொல்றோம் அதே சமயத்துல இங்க வந்து சுகமாகனா ஒரு என்ன ஒரு ஒரு தேசத்துல காலத்துல அதெல்லாம் பத்தி யோசிக்காத இந்த இடத்துல இருந்து நகராமல் ஒரு சுகமாக நிம்மதியாக ஒரு கம்ஃபர்ட்டபிளா என்ன ஒரு ஆசனம் உண்டோ அது யோகஹ ஏவ இங்க சோ ஸ்திரம் சுகம் ஆஸ்திதஹ இருந்து கொண்டு அந்த யோகம் எப்படி அப்படிங்கிறதுக்கு தான் இத சொல்றார் திருட நிச்சயஹ பூத்வா ஸ்திரம் சுககரம் ஆசனம் ஆஸ்திதஹ இருந்து கொண்டு பிராணானு மனசா நியச்சேத் ஜிதாசுஹு ஜிதாசுஹு பிராணனை ஜெயித்தவராக ஜித அசு அசு பிராணன் அதை ஜெயித்தவராக தன்னுடைய பிராணன்களை மனசா நியச்சேத்து அத வந்து அதாவது பிராணனை கொண்டு போய் மனசுல வந்து அடைக்கணும் அந்த மனசை கொண்டு போய் புத்தியில அடைக்கணும் புத்தியில கொண்டு போய் அந்த வழிய கிரமத்தை இங்க சொல்றார் சோ அந்த பிராணன்களை நியச்சேத்து அதை கொண்டு போய் அடக்கணும் எதுல தேசே காலே மனஹா ந சஜ்ஜயேத் இந்த உடம்ப விடணும்னு ஆசைப்படும் பொழுது அவருக்கு வந்து இந்த தேச காலங்கள் எல்லாம் வந்து யோசிக்க கூடாது அதுல ஈடுபடக்கூடாது சஜ்ஜயேத்துன்னு அதுல கொண்டு போய் சேர்க்கக்கூடாது மனசை அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது காசியில போய் தான் மரணம் எனக்கு முக்தி அடையணும் இல்ல திருவண்ணாமலையில தான் முக்தி அடையணும் அப்படின்லாம் தீர்மானம் பண்ணிட்டு போய் உட்காந்துட்டுங்கிறது கிடையாது எப்ப விடணும்னு ஆசைப்பட்டாரோ ஏதோ ஒரு இடத்துல எங்க கம்ஃபர்டபிளா இருக்கோ உட்காந்துட்டு விட்டுடலாம் பிராணத்தைங்கிறது எங்கேயாவது போய் தீர்த்த ஸ்தானத்திலயோ அல்லது உத்தராயண புண்ணிய காலத்துக்கு வெயிட் பண்றேங்கிற மாதிரி எல்லாம் கிடையாதுங்க அப்படிங்கிற சோ ஏவம் தாவது ஆசன்ன மிருத்யோஹோ பும்சஹா கிருத்யம் உக்தம் இதானீம் தஸ்யைவ ஸ்வயம் தேகம் தியக்தும் இச்சதஹா கிருத்யம் ஆஹ இதுவரைக்கும் வந்து மிருத்யு தருவாயில இருக்கக்கூடியவன் மிருத்யு தருவாயில எல்லாருமே தான் இருக்கும் ஏன்னா எப்ப மிருத்யு வரப்போறதுங்கிறது நமக்கு தெரியாது அதனால இதுவரையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த தாரணா தியானம் இவைகள் எல்லாமே மிருத்யுவனுடைய தருவாயில இருக்கக்கூடிய மனிதனுக்கு சொல்லப்பட்டது அப்போ எல்லாருக்கும் சொல்லப்பட்டது இப்ப தேகத்தை விட வேண்டும் என்று ஒரு யதி ஆசைப்பட்டானே ஆனால் இந்த மாதிரி தாரணை பண்ணி அதுக்கப்புறம் வந்து தேகத்தை விட்டு முக்தி அடையணும்னு யோசிச்சானே ஆனால் அப்போ அந்த யதிக்கு உண்டான ஒரு கிருத்தியத்தை இங்க சொல்றார் அது என்ன ஸ்திரம் இதி சார்தைஹி சதுர்பிஹி 4 ஸ்லோகங்கள்ல இப்ப சொல்ல போறார் ஏன்னா அந்த பிராணனை வந்து மூலாதாரத்திலிருந்து எடுத்து பிரம்மரந்திரம் வரையில் அதை கொண்டு போய் அதுக்கப்புறம் அந்த பிராணனை தானே விட்டுடணும் அப்படிங்கறது அந்த முறைய வந்து அடுத்த ஒரு 4.5 ஸ்லோகத்துல சொல்ல போறார் சோ ஹே அங்க ஏவம் பூதஹ யதிஹி யதா இமம் லோகம் தேஹம் ஜிஹாசுஹு ததா அப்பொழுது தேசே புண்ணியக்ஷேத்ரே காலேச்ச உத்தராயணாதோ மனஹா ந சஜ்ஜயேத் புண்ணியக்ஷேத்திரத்துலதான் போய் விடணும் அல்லது இந்த காலத்துலதான் விடணும் அப்படிங்கறதெல்லாம் யோசிக்காமல் ந சஜ்ஜயேத் சங்கம் ந பிராபயேத் ஏனென்றால் நஹி தேசகாலோ யோகினஹா சித்திஹேது ஒரு யோகிக்கு இந்த தேசகாலம் எல்லாம் வந்து அவனுக்கு சித்தியை கொடுக்கக்கூடிய ஹேத்துவா இருக்காது ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா எந்த இடமா இருந்தாலும் அது வந்து அதுதான் புண்ணியக்ஷேத்திரம் ஏன்னா தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி இவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போனான்னா அந்த இடத்த வந்து தீர்த்தி குர்வந்தி அதனால இவா தீர்த்தத்தை தேடி போகணுங்கிறது அதுல அந்த அதுக்கு ஒரு தீர்த்த ஸ்தானத்தை அந்த ஒரு பொசிஷனை கொடுக்கறதுக்காக தான் இவா தீர்த்தத்துக்கே போகிறான் இவாளுக்கு போய் புண்ணியத்தை சம்பாதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதனால தேச காலவு யோகினஹா சித்தி ஹேது ந किंतु योगः एव योगम தான் அவளுக்கு முக்கியமே தவிர இந்த தேசம் காலம்ங்கிறது முக்கியம் இல்லைங்கிறதுனால தான் ஸ்திரம் சுகம் ச ஆசனம் ஆஸ்திதः பிராணம் நியச்சேது மனசா மனதை கொண்டு அந்த பிராணனை அடக்க வேண்டும். எப்படி இப்ப அடக்கும் முறைய அடுத்த ஃபியூ ஸ்லோகாஸ்ல சொல்ற. மனஸ்வபுத்தியா அமலயா நியம்ய க்ஷேத்ரஜ்ஞே ஏதாம் நினயேத் தம் ஆத்மனி आत्मानमात्मनि अवरुध्य धीरः लब्धा लब्धोपशान्तिः विरमेत कृत्यात्. मनः स्वबुद्ध्या अमलया स्वबुद्ध्या मनः नियम्य अमलया एंद ओरु निर्मलमान बुद्धियै कोंडु तन्नुடைய மனசை புத்தி நிஷ்ட அமலம்ங்கிறது வந்து நிர்மலம்ங்கிறத விட நிச்சயாத்மிகா புத்தி அங்க அதனால்தான் புத்தியாங்கிறது நிச்சய ரூபயா புத்தியா தத் கிரஹீத விஷயம் மனஹ இந்த மாதிரி எந்த விஷயத்தை காலம் தேசம் அதெல்லாம் இல்லாமல் இந்த சரீரத்தை விடணும்னு தீர்மானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த மனசு அந்த மனதை ஸ்வபுத்தியா நிச்சயாத்மிகமான ஒரு புத்தியை கொண்டு க்ஷேத்ரஜ்ஞே நியம்ய நியம்ய அந்த மனசை அடக்கி தன்மாத்திரம் கிருத்வா அதை தன்மாத்திரையாக ஆக்கி அதாவது சூக்ம ரூபமாக ஆக்கி அந்த மனசை வந்து எல்லா இடத்துலயும் பரவ விடாத இந்திரியங்களோட சம்பந்தப்பட்டு ஸ்தூல விஷயங்கள்ல ஈடுபடாமல் வைத்து அதை தன்மாத்திரையா அதாவது தன்மாத்திரம்னு அந்த மனசை வந்து வெறும்னு அடக்கி அதை சூக்ம ரூபமாக அதை கொண்டு வந்து ஏதாம் புத்திம் இந்த இடத்துல ஸ்பெல்லிங் இதுவா இருக்கு प्रिंटिंग एरर एताम बुद्धिं क्षेत्रज्ञे बुद्ध्यादि द्रष्टरी निनयेत इंद मनसै स्वबुद्ध्या अडक्की अद कोंडु पोई क्षेत्रज्ञे इंद मनसुक्कु साक्षियाग इरुक्कूडिय चित्तवृत्तिगळुक्कु साक्षिया इरुक्कुम द्रष्टा बुद्धि बुद्धियै पार्पदाग इरुक्कुम अंद द्रष्टांगरदु एप्पडिना आत्मस्वरूपத்தோட இந்த அஞ்ஞானமும் கலந்திருக்கு அந்த அந்த ஒரு சாட்சி ரூபமாக இருக்கக்கூடிய சைத்தன்யத்துல கொண்டு போய் அடக்கிறது. அந்த சாட்சி சைத்தன்யத்தை கொண்டு போய் ஆத்மஸ்வரூபத்துல அடக்கணும். சோ க்ஷேத்ரஜ்ஞே ஏதாம் புத்திம் நினயேத் க்ஷேத்ரஜ்ஞே ஆத்மனி க்ஷேத்ரஜ்ஞனான ஆக இருக்கக்கூடிய ஆத்மாவில் க்ஷேத்திரம்னாலே சரீரம் இந்த சரீரத்தை அறிந்தவன் அப்படின்னா சித்தவருத்திகளுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்துல ஏதாம் புத்தி இந்த புத்தியை கொண்டு போய் நினையேத்து கொண்டு போகணும் அப்படின்னா பிரவிலாபையே அதை போய் அங்க மறைக்கணும் அடக்கணும். அடுத்தது இந்த க்ஷேத்ரஜ்ஞன் யாருங்கிறதுக்கு வந்து சொல்றார் தம் க்ஷேத்ரஜ்ஞம் ஆத்மனி சுத்தே அப்படிங்கிறார். இந்த க்ஷேத்ரஜ்ஞனை கொண்டு போய் ஆத்மானம் ச ஆத்மனி அவருத்ய அந்த சுத்தாத்மானம் இதுல வந்து இப்படி இதை அன்வயம் பண்றச்ச எப்படி பண்ணிக்கணும்னா அமலயா ஸ்வபுத்தியா மனஹா நியம்ய க்ஷேத்ரஜ்ஞே நியம்ய அதுக்கப்புறம் ஏதாம் புத்திம் ஆத்மனி ஏதாம் புத்திம் ஆத்மனி நினையேத்த அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆத்மானம் ஆத்மனி அவருத்தியன்னு ஒரு தடவைதான் போட்டிருக்க. ஆனா அதை வந்து ஸ்ரீதர சுவாமி ரெண்டு வகையா அதை வந்து பிரிச்சு ரெண்டு ஸ்டெப்பா எடுத்துட்டு போறார். எப்படின்னா டெக்ஸ்டில இருக்கிறது வந்து புத்தியினால் மனசை அடக்கி அந்த புத்தியை கொண்டு போய் க்ஷேத்ரஜ்ஞன் ஆன ஆத்மாவில் அடக்கி அந்த ஆத்மாவை கொண்டு ஆத்மாவில் அடக்கணும் அப்படின்னு சொல்றார். இங்க வந்து எப்படி சொல்றாருன்னா புத்தியினால் மனசை அடக்கி அந்த புத்தியை கொண்டு போய் க்ஷேத்ரஜ்ஞன்ல அடக்கி க்ஷேத்ரஜ்ஞனை கொண்டு போய் சுத்த ஆத்மாவில அடக்கி அந்த சுத்த ஆத்மாவை ஆத்மாவில அடக்கணுங்கிறார். சோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆத்மாவை ஆத்மாவில அடக்கிறது இன்னொரு ஆத்மாவை ஆத்மாவில அடக்கிறதுன்னா நமக்கு இப்ப வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். ஒண்ணு ரொம்ப சிம்பிள் பிரச்சனையே கிடையாது. சித்தவருத்திக்கு சாட்சியா இருக்கக்கூடிய சைத்தன்யத்துல புத்தியை அடக்கிறோம். இந்த சித்தவருத்திகளுடன் கூடின இந்த சைத்தன்யத்தை கொண்டு போய் நம்ம வெறும்ன ஒரு ஆத்ம சைத்தன்யம் ஜீவ சைத்தன்யத்துல அடக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த ஜீவ சைத்தன்யத்தை கொண்டு போய் பிரம்ம சைத்தன்யம் பரபிரமஸ்வரூபத்துல அடக்கிறோம். இவ்வளவுதான் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப் ஸ்ரீதர சுவாமி சொல்லியிருக்காரு. ஜீவ சைத்தன்யம்ங்கிறத தனியா சொல்லி சித்தவருத்திகளே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஜீவ சைத்தன்யம் இதுதான் ஒண்ணுன்னு புரிஞ்சுக்கிறது. அடக்குதல்ங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் அவ்வளவுதான். சோ தம்ச க்ஷேத்ரஜ்ஞம் ஆத்மனி சுத்தே அப்படிங்கறச்சே இந்த சுத்த ஆத்மாங்கிறது என்னன்னா துவம் பதத்துக்கு அர்த்தமாக இருக்கும் ஜீவ சைத்தன்யம். அடுத்தது தம்ச சுத்த ஆத்மானம் அந்த சுத்தாத்மாவ துவம்பதார்த்தமாக இருக்கும் ஜீவ சைதன்யத்தை கொண்டு ஆத்மா ஆத்மானம் ஆத்மாயேவ அகம் இதி ஆத்மனி சுத்தே பிரம்மணி அவருத்ய அந்த சுத்த பிரம்மமாக பரம்பொருளாக ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபத்துல கொண்டு போய் இந்த ஜீவ சைதன்யத்தை அடக்கி அடக்கினா அதை வந்து ஏகீகிருத்திய இதுவும் அதுவும் ஒண்ணுங்கிற ரியலைசேஷன் அவ்வளவுதான். ஆத்மாயேவ அகம் அப்படிங்கிற ஒரு புத்தியை கொண்டு அதனால் புரிந்து கொண்டு ஏகீகிருத்திய இப்ப என்ன ஆயிடுறது லப்த உபசாந்திஹி லப்தோபசாந்திஹி அப்படின்னா பிராப்த நிர்விருத்திஹி லப்த உபசாந்தி பிராப்த நிர்வத்திஹி சன்னு அவனுக்கு வந்து ஒரு சாந்தி அடைஞ்சுட்டான்னா சந்தோஷத்தை அடைந்தான் அந்த ஆனந்த ஸ்வரூபமாகவே ஆகி பிராப்த நிர்வத்திஹி சன்னு அதுதான் லப்த உபசாந்தி சாந்தி. இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கும் ஏன்னா யாரும் வந்து அனுபவிக்கலையோ இல்லையோ அதனால நமக்கு வந்து இதை பெருசா புரிஞ்சாப்புல நமக்கு வந்து சொல்றதுக்குங்கிறது முடியாது இருக்கிறத அப்படி புரிஞ்சாப்புல வச்சுவோம். விரமேத கிருத்தியாது அதுக்கப்புறம் வந்து கிருத்தியாது விரமேத ததப்பரம் பிராப்திய அபாவாதுங்கிற அதுக்கு மேல வந்து அடைய வேண்டிய வஸ்துன்னு ஒண்ணு இருந்தாதானே நம்ம ஒரு செயலுங்கிறத பண்ணணும். பிராப்திய அபாவாது அதுக்கு மேல வேற கோல் கிடையாது. ஏன்னா பிரம்மஸ்வரூபம் நான் தாங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம வந்து பரமானந்த ஸ்வரூபத்துல இருக்கும் பொழுது அந்த இடத்துல அடையும் வஸ்து இல்லாத காரணத்தினால கிருத்தியமும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஆகையினால் எந்த ஒரு செயலில் இருந்தும் அவன் விரமேத he will refrain from doing any actions அதான் ஏன்னா அவசியம் இல்லாத காரணத்தினால. சோ மனஹா ஸ்வபுத்தியா அமலையா நியம்ய தன்னுடைய ஒரு நிச்சயாத்மிகாவான புத்தி அந்த புத்தியை கொண்டு மனசை அடக்கி க்ஷேத்ரஜ்ஞே ஏதாம் நினையேத் க்ஷேத்ரஜ்ஞே ஆத்மனி ஏதாம் புத்திம் நினையேத் க்ஷேத்ரஜ்ஞனான ஆத்மா சித்தவருத்திக்கு சாட்சி சைத்தன்யமாக இருக்கும் அந்த ஆத்மாவில் கொண்டு போய் இந்த புத்தியை நினையேத்து அதை வந்து மறைத்து விட வேண்டும் மர்ஜ் பண்ணிடுறோம் அத. அதுக்கப்புறம் ஆத்மானம் ஆத்மனி அவருத்ய இந்த க்ஷேத்ரஜ்ஞனான ஆத்மாவை கொண்டு போய் ஆத்மாவில அடக்கிறோங்கிறது இல்ல க்ஷேத்ரஜ்ஞன் சாட்சியாக இருக்கக்கூடியதை நம்ம வந்து ஜீவன் அந்த சுத்த சைத்தன்யமான ஜீவ சைத்தன்யத்துல மாத்திரம் அடக்கிட்டும் அதுக்கப்புறம் இந்த ஜீவ சைத்தன்யத்தை பிரம்மபாவத்துல பிரம்மபாவம் எனும் ஒரு ஸ்டேட்டை நம்ம அடையிறோம் அவ்வளவுதான். அப்படி ஒரு தீரன் இதுதான் தீரன்னு தீரனுடைய லட்சணம்ங்கிறது இதுதான். இப்படி ஒரு யோகி பண்றார். சோ மனஸ்வபுத்தியா அமலையா நியம்ய க்ஷேத்ரஜ்ஞ ஏதாம் நினையேத் ஆத்மனி நினையே தம் ஆத்மனி இந்த தம்ம விட்டுட்டேனா கரெக்ட் இந்த தம்ங்கிறது தான் க்ஷேத்ரஜ்ஞம் ஆத்மனி நினையேத்து ரைட்டு தான். அப்ப ஸ்ரீதர சுவாமி வந்து இருக்கிறத தான் சொல்லியிருக்காரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் இல்ல க்ஷேத்ரஜ்ஞம் அந்த க்ஷேத்ரஜ்ஞனை ஆத்மனி அதுக்கப்புறம் ஆத்மானம் ஆத்மனி அப்படின்னு ரெண்டு இருக்கு ஸ்டெப். சோ அந்த க்ஷேத்ரஜ்ஞனை கொண்டு போய் ஜீவ சைத்தன்யத்துல அதை கொண்டு போய் பிரம்மஸ்வரூபத்துல சொல்றோம். ஆத்மானம் ஆத்மன் அவருத்திய தீரஹா லப்தோபசாந்திஹி விரமேத கிருத்யாத். அடுத்தது ந யத்ர காலோ அனிமிஷாம் பரஃப் பிரபுஹு குதோனு தேவா ஜெகதாம் ய ஈஷிரே ந யத்ர சத்வம் ந ரஜஸ்தமஸ்ச ந வை விகாரோ ந மகான் பிரதானம். இந்த எந்த இடத்துல கொண்டு போய் அடக்கிறோமோ அந்த ஸ்வரூபத்தை வந்து அது எப்படி இருக்குங்கிறதுக்கு இங்க சொல்றேன். ந எத்திர காலஹா எங்க வந்து காலஹா ந பிரபுஹு அப்படி அதாவது எத்திர எங்கு அந்த பரமாத்ம ஸ்வரூபத்துல அனிமிஷாம் பரஹா காலஹா அபி ந பிரபுஹு எந்த இடத்தில் உங்களுக்கு தேவர்களுக்கெல்லாமும் பிரபுவாக இருக்கக்கூடிய பரஹா தேவர்களுக்கெல்லாமும் காட்டிலும் பரஹா மேன்மையாக இருக்கும் காலம் ஏன்னா தேவர்களுக்கும் அந்த தே ஆர் பவுண்ட் பை டைம் அவர்களுக்கும் அந்த உபாதி இந்த டைம் வரைக்கும் தான் இருக்குங்கிறது இருக்கு. அவளுக்கு ஒரு பதவி கொடுத்திருக்கிறதே பிரம்மா முதல் வரையில் அவருக்கும் ஒரு நாள் ஒரு ராத்திரின்னுட்டு அவருக்கும் கணக்கு உண்டு. அதனால காலம்தான் உங்களுக்கு வந்து அல்டிமேட் பிரபுவா இருக்கு சுப்ரீம் லார்டா இருக்கிறது உங்களுக்கு காலம். அனிமிஷாம் பரஹா காலஹா அனிமேஷாம் தேவர்கள் நிமிஷானா உங்களுக்கு வந்து கண் சிமிட்டவர் அனிமிஷாமுங்கறச்சு கண் சிமிட்டாதவர்கள் சோ தேவர்கள் தேவர்களுக்கும் பரமாக இருக்கக்கூடியது பிரபுவாக இருக்கக்கூடியது காலம் அந்த காலமும் யத்ர ந பிரபு எங்கு அதுக்கு வல்லமை கிடையாதோ எங்க அதுக்கு ஒரு எஃபெக்டே கிடையாதோ அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை சொல்றோம் சோ எந்த ஒரு பரமாத்ம ஸ்வரூபத்தில் தேவர்களுக்கும் பரமாக இருக்கக்கூடிய காலன் பிரபுவாக இல்லையோ அங்கு குதஹானு தேவாக யஹ ஜகதாம் ஈஷிரே எப்படி அவள் ஏ சாரி யஹா இல்ல இது வந்து ஏன்னு இருக்கணும் சந்தியில போயிருக்கு உங்களுக்கு அதனால ஏ எந்த தேவர்கள் ஜகதாம் இவ்வுலகத்தினுடைய ஈஷிரே இவ்வுலகத்தில் இருப்பவர்களை ஆளுகிறார்களோ அவர்கள் எவ்வாறு இந்த பரமாத்ம ஸ்வரூபனிடத்துல வந்து ஒரு ஒரு பிரபுவா இருக்க முடியும் வல்லமை கொண்டவர்களாக இருக்க முடியும் தேவர்கள் வந்து இந்த உலகத்துக்கு வேணா வந்து தேவர்களா இருக்கலாம் உலகத்து பேர்ல வேணா 10ஆம் ஸ்கந்தத்துல பாக்கறச்சு ஜனங்கள் வந்து இந்திரனுக்கு வந்து ஒரு பூஜை பண்ணலன்னு உடனே இந்திரன் கோச்சுட்டு இதுவே பண்ணல மழை பயங்கரமா பொழிஞ்சான் அதனால கோவர்தனத்தை தூக்கினா அப்படின்னு இருக்கு இந்திரன் முதலியவர்களுக்கெல்லாம் இந்த ஜகத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு தான் ஒரு எஃபெக்ட் இருக்கே தவிர அந்த பரம்பொருள் வந்து நிற்கும் பொழுது அவன் கையில வந்து அந்த கோவர்தனத்தை தூக்கும் பொழுது ஒரு எஃபெக்டும் இல்லையே அந்த கோவர்தனத்துக்கு அடியில அந்த ஜனங்களை அவனால ஒண்ணுமே பண்ண முடியலையே சோ எந்த இடத்துல எந்த பரமாத்ம ஸ்வரூபத்துல தேவர்களுக்கெல்லாம் பிரபுவா இருக்கக்கூடிய காலன் கூட அங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியலையோ அப்ப தேவர்கள்லாம் எம்மாத்திரம் இவ்வுலகத்துக்கு வந்து ஈஷிரே இந்த உலகத்தை காக்கிறவர்களாக அல்லது இந்த உலகத்தை நடத்துறவர்களான இந்த அவர்களுடைய காரியங்களை செய்கின்றவர்களான அந்த தேவர்கள் குதஹானு எவ்விதம் ஒரு ஒரு சக்தர்களாக இருக்க முடியும் இந்த தேவர்கள் ந எத்ர சத்வம் ந ரஜஸ் தமஸ்ச எந்த ஒரு பரமாத்ம ஸ்வரூபத்துல சத்வம் ரஜஸ் தமஸ் இந்த மூன்று குணங்களும் பிரவர்த்திக்கலையோ ஒட்டாதோ அந்த இடத்துல நவை விகாரஹ ந மகான் ந பிரதானம் அந்த இடத்துல ஒரு விகாரம்ங்கிறதும் இருக்க முடியாது ஒரு மகத்துங்கிறது உங்களுக்கு மகத்தத்துவம் அந்த மகத்தத்துவமும் பிரவர்த்திக்க போறதில்ல பிரதானமான பிரகிருதி தத்துவமும் பிரவர்த்திக்க போறதில்ல மகத்தத்துவம்ங்கிறது புத்தி அல்லது மகத்துல இருந்து புத்தி வந்தது சோ மகத்துங்கிறது அகங்காரம் அகங்காரம்ங்கிறது உங்களுக்கு வந்து ஆக்சுவலி விகாரகாங்கிறது அகங்காரம்ங்கிறார் இந்த இடத்துல விகாரகா அகங்காரம் வியாக்கியானத்தை பார்த்துன்னு போயிடலாம்ல எத்திர ஆத்மஸ்வரூபே ஏன்னா 2 முறையா அந்த முதல் லைனை வந்து சொல்றார் ஸ்ரீதர சுவாமி எத்திர எந்த ஆத்மஸ்வரூபத்தில் காலகான பிரபு காலன் பிரபுவாக இல்லையோ கிமபி கர்த்தும் ந சமர்த்தா அதையேவ தேவாக ந பிரபவா இத்தியாக அதனாலதான் வந்து தேவர்கள் அங்க வந்து பிரபுவாக இல்லை எந்த இடத்துல காலனுக்கே ஒரு வழி இல்லையோ அந்த இடத்துல உங்களுக்கு தேவர்களுக்கும் வழி இல்லை அனிமிஷாம் தேவானாம் பரஹா பிரபுகு தேவர்களுடைய பரஹா பிரபுகு காலஹா அபி எத்திர ந பிரபு தத்ர குதஹ தேவாக பிரபவேயு எங்க தேவர்களுக்கே பிரபுவா இருக்கக்கூடிய காலம் செல்லுபடியாகலையோ அந்த இடத்துல தேவர்களுக்கு என்ன ஒரு ஒரு சக்தி இருக்க முடியும் தேவ நியம்யானாம் து ஜகதாம் பிராணினாம் காவார்த்தா ஜகத்துல இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அத வந்து அடக்க முடியுமோ அந்த பரம்பொருளை அப்படிங்கிற தன்னை போய் அங்க வந்து மெர்ஜ் பண்ணிட்டு ஒன்னா ஆயிடலாமே தவிர தான் அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை வந்து பிடிச்சு ஆட்டி வைக்கலான்னு நினைச்சா முடியாது ஏனென்றால் குதஹா ந பிரபவந்தி இது அபேட்சாயாம் நிருபாதித்வாது இது ஆக ஏன்னா உபாதி கிடையாது அவர்களுக்கு ஒரு பிரபுத்துவம்ங்கிறது ஏற்படணும்னா ஜகத்துக்கோ இல்ல எந்த ஒரு சைத்தன்ய ஸ்வரூபத்துக்கோ உங்களுக்கு வந்து சத்துரஜஸ்தமோ ஆத்மகமான ஜகத்காரண ஜகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய முக்குணங்களும் இருந்தாதான் உங்களுக்கு அது செயல்பட முடியும் அந்த முக்குணங்களுமே எந்த இடத்துல பாசிக்கலையோ அப்பொழுது உங்களுக்கு சிருஷ்டி கிரமம் முதலியவைகளுக்கெல்லாம் ஒரு பிரசக்தியே ஏற்பட போறது இல்லை அதனால ஒரு சக்திங்கிறது இருக்க சுப்ரீம் சக்தின்னு எடுத்துட்டோம்னா என்ன உலகத்தை சிருஷ்டி பண்றதுங்கிறது தானே ஒரு சுப்ரீம் சக்தி இதை விட வசக்தியான ஒரு விஷயம் இருக்க முடியுமோ சிருஷ்டிங்கிறது தானே உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்குள்ள அல்டிமேட் அதனால தானே பகவான் வந்து இதுல விஷ்டாத்வைத்தத்துல வந்து ஜகத் சிரஷ்டத்துவத்தை கொடுக்கல அவர் இதுக்கு முக்தியில அதனால அந்த ஜகத் ஸ்ரஷ்டிருத்வாதி காரணானி எதுன்னா ஜகத் காரணானி அபி ந யஸ்ய சிருஷ்டியாதௌ பிரபவந்தி சத்வ ரஜஸ் தமஸ் முதலிய குணங்கள் கூட அந்த இடத்துல இல்லையோ அப்பொழுது விகாரஹ அகங்காரம்ங்கிறது எங்க மகத்தத்துவம்ங்கிறது எங்க ப்ரொசீட் ஆக போறது பிரதானம்ங்கிறது பிரகிருதிங்கிறதும் எங்க இருக்க போறது ஏன்னா சத்வரஜஸ் தமஸ்ல இருந்துதான் உங்களுக்கு அதனுடைய ஒரு விகாரமாக அதுக்கப்புறம் உங்களுக்கு மகத்தத்துவம் பிரதானம் இப்படின்னு சிருஷ்டி கிரமம் ஏற்பட போறது எதுவுமே அங்க நடக்காது இப்ப அடுத்தது அந்த பரம் பதம் வைஷ்ணவம்ங்கிறது என்னதுங்கிறத இப்ப சொல்றார் நிருபாதித்வம் குதஹா ஏன் உபாதியே இல்லை உபாதி இல்லாததுனால அந்த இடத்துல வந்து வேற எதுவுமே பாசிக்காத காரணத்தினால பரம்பொருள் மாத்திரம் பாசிக்கும் காரணத்தினால அததான் வைஷ்ணவம் பதம் தத்விஷ்ணோ பரமம் பதம்னு சொல்றது அதுதான் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற பரம் பதம் வைஷ்ணவம் ஆமனந்தி தத் என் நேதி நேதி ந இதி ந இதி இதி அதத் உத்சிஸ்ருக்ஷுஹு உத்சிஸ்ருக்ஷவஹ விஸ்ருஜ்ய தௌராத்மியம் அனன்ய சௌஹ்ருதாக ஹிருதா உபகுஹ்ய அர்ஹபதம் பதே பதே தத் எது தது அந்த ஒரு பதத்தை ஸ்தானத்தை வைஷ்ணவம் பதம் இது ஆமனந்தி அந்த பதத்தை தான் உங்களுக்கு வந்து ஒரு பரமம் பதம் அதுதான் அல்டிமேட் பொசிஷன் அதுதான் வந்து ஒரு சுப்ரீம் பொசிஷன் அப்படின்னு சொல்றா பரம்பொருளான விஷ்ணுவனுடைய ஒரு ஸ்தானமாக விஷ்ணுவை சேர்ந்ததான ஒரு ஸ்தானமாக சொல்லுகிறார் அல்லது வைஷ்ணவம்ங்கிறச்ச விஷ்ணுங்கிறது சர்வ வியாபித்துவம் அப்படிங்கிறத எடுத்துட்டு இந்த ஆத்மஸ்வரூபம் தான் எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கக்கூடியது அந்த ஆத்மபாவத்தை அடைவது அப்படிங்கிறதை எதை சொல்றா அப்படின்னா யது யது நேதி நேதி இதி அதத் உத்சிஸ்ருக்ஷவா ஒவ்வொரு இந்த அதத்து அதத் தத்துங்கிறது அந்த பரம்பொருள் அந்த பரம்பொருளை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடியது எல்லாமே அதத் அனாத்மா ஆத்மஸ்வரூபமாக இல்லாமல் இருக்கும் சகல பொருள்களையும் சத்துவ ரஜஸ்தமோ ஆத்மகமான பிரகிருத்தியினுடைய சகல விதமான ஒரு பரிணாமங்களையும் அதத் அனாத்மா அப்படின்னு கிளாசிஃபை பண்ணியாச்சு அந்த அதத் அதை விட ஆசைப்படுகின்றார்கள் எப்படி விடணும்னு ஆசைப்படுகின்றார்கள் உத்சிஸ்ருக்ஷவக அப்படின்னா உத்ஸ்ரஷ்டும் இச்சவக விடுவதற்கு ஆசைப்படுகின்றவர்கள் எப்படி சொல்றா நேதி நேதி இது ஆத்மஸ்வரூபம் இல்லை இது ஆத்மஸ்வரூபம் இல்லை அப்படின்னுட்டு ஒவ்வொன்றா விளக்கி 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 அந்த ஆத்மஸ்வரூபம் எதுங்கிறத வந்து அவ ரியலைஸ் பண்றா சோ உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை ஜெகன் நேதம் நேதம் பரமிதி பரிஜ்ஜ எதிபிகி அந்த இதிங்கிறது வந்து இது வந்து பரம் இல்லை இது பரம் இல்லை அப்படின்னு விளக்குது எது எதை ந இதி ந இதி இது நேதி நேதி இது இல்ல என்று அதது அந்த பரம்பொருள் இல்லாத அனாத்மாவாக இருக்கக்கூடிய விஷயங்களை உத்சிஸ்ருக்ஷவகா அத வந்து விடணும்னு ஆசைப்பட்டு படுகின்றவர்கள் தௌராத்மியம் விசிருஜ்ய தௌராத்மியம்ங்கிறது வந்து தேகாதி ஆத்மத்துவம் தேகன் முதலிய தேகத்துல இந்திரியங்கள்ல ஆத்மா இவைதான் ஆத்மா அப்படிங்கிற ஒரு பாவம் இருக்கே அந்த பாவத்தை விடுகிறார்கள் தேகத்தில் ஆத்மத்துவம் ஆத்மாவாக இருக்கும் தன்மை என்பதை விட்டுவிட்டு அப்ப தேகத்துல இருக்கக்கூடிய அகம் மமாங்கிற அபிமானத்தை விடுறா சோ தௌராத்மியம் விசிருஜ்ய அல்லது துராத்மாங்கிறதுக்கு வந்து காமக்ரோத லோபமோகம் அது மாத்சரியம் இந்த குணங்களை விடுறதுங்கிறதும் இருக்கு சோ தௌராத்மியம் விசிருஜ்ய எதெல்லாம் ஆத்மா இல்லையோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் பதே பதே ஒவ்வொரு க்ஷணமும் அர்ஹபதம் உபகுஹ்ய ஒவ்வொரு க்ஷணமும் அர்ஹபதம் அர்ஹா பூஜ்யா வர்த்தி பெர்சன் யாருன்னா ஸ்ரீ விஷ்ணோஹோ பதம் அதுதான் உங்களுக்கு வந்து அதை உபகுஹ்ய அப்படின்னா அப்படியே ஆலிங்கனம் பண்ணிட்டுங்கிற ஆஸ்லிஷ்ய இத்தியர்த்தா அதை வந்து கம்ப்ளீட்டா வந்து ஆட்கொள்ள வச்சு அந்த விஷ்ணுவனுடைய பதத்துல கொண்டு போய் நம்ம மனசை செலுத்தி மனசுல பூரா அந்த விஷ்ணுவனுடைய பதம் தான் இருக்கு. அதனால அரகபதம் பதே பதே ஹிருதா மனதினால் அதை நினைத்து கொண்டு உபகுஹ்ய அதை வந்து ஆலிங்கனம் பண்ணி கொண்டு அனன்ய சௌஹிருதாக வேற எதையுமே நினைக்காமல் பேரன்பினால்னு அதோட டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அனன்ய சௌஹிருதாக அந்யஸ்மின் சௌஹிருதம் ந அந்யஸ்மின் சௌஹிருதம் ஏஷாம் ததாபூதாக சந்தஹா. இந்த விஷ்ணு பதத்தை காட்டிலும் வேறு விஷயத்தில் ஒரு சௌஹிருதம் ஒரு அன்புங்கிறது கிடையாது. அப்படி இருக்கக்கூடியவர்களாக அனன்யாம் சிந்தையந்தோமா ஏஜனாஃப் பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் அந்த அந்த அனன்யாஸ் சிந்தையந்தோமாம் தான் வேற ஒரு விஷயத்தை பத்தியும் நினைக்காமல் அந்த திருவடியையே நினைத்து கொண்டிருப்பவர்கள் என்ன ஆகிறது? அதைதான் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு நிலைக்கு என்ன பேருன்னா வைஷ்ணவம் பதம். அதுக்குதான் வைஷ்ணவம் பதம்னு பேரு. ஆகையினால அதையேவ பரம் சர்வதா சிரேஷ்டம் ஆமனந்தி. ஆகையினால இந்த வைஷ்ணவம் பதத்தை பரம் இது ஆமனந்தி. இதுதான் வந்து அல்டிமேட் ஒரு ஒரு ஃபைனல், இதுதான் வந்து சிரேஷ்டமான ஒரு இடம் என்று கூறுகிறார்கள். அடுத்தது பரம்பதம் வைஷ்ணவ மாமனந்தி தத்யம் நேதி நேதீதி அதத் உத் உத் சிசிருக்ஷவ விசிருஜ்ய தௌராத்மியம் அனன்ய சௌஹிருதாக ஹிருதா உபகுஹ்ய அரகபதம் பதே பதே. இத்தம் முனிஹி து உபரமேத் வியவஸ்திதஹ விஜ்ஞானதிருக் வீர்ய சுரந்தித ஆசயஹ ஸ்வபார்ஷ்ணினா ஆபீட்ய குதம் ததோ அனிலம் ஸ்தானேஷு ஷட்சு உன்னமயேத் ஜித கிளமஹா. இந்த இடத்துல வந்து 6 ஸ்தானங்கள் 6 சக்கரங்கள். அந்த 6 சக்கரங்கள் வழியாக பிராணனை மூலாதாரத்திலிருந்து சஹசிராரம் வரையில் எடுத்து கொண்டு போய் உங்களுக்கு அந்த பிரம்மரந்திரம் வழியா இருக்கக்கூடிய அந்த முக்தியை சொல்றார். செல்லக்கூடிய அந்த பிராணனுடைய வழிய அடுத்த ஒரு ஸ்லோகங்கள்ல சொல்ல போறார். சோ இத்தம் இத்தம் இவ்வாறு தஸ்மாத் இத்தம் வியவஸ்திதா முனிஹி இந்த மாதிரி வியவஸ்திதா அப்படிங்கறச்சு பிரம்மத்வேன வியவஸ்திதா முனிஹி உபரமேத் அவர் வந்து அவருடைய உபரமேத்துங்கறச்சு ஒடுங்கணும்னு அர்த்தம். அவர் வந்து தன்னுடைய அந்த நவத்வாரங்கள் வழியாக அந்த பிராணன் போகிறத அடக்கி அது எல்லாத்தையும் அந்த துவாரங்களை வந்து நிறுத்தி அந்த பிராணனை ஒரு வழி மாத்திரம் அந்த சஹசிராரம் வழியா அந்த பிரம்மரந்திரத்து வழியா மாத்திரம் அதை வந்து செல்ல விடணும். அதுதான் அந்த யோகிக் பிராக்டிஸ். அது அது ஒரு இந்த இந்த சரீரத்தை விடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு முனி பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் அது. சோ இத்தம் இவ்வாறு வியவஸ்திதா முனிஹி தூ அந்த முனிஹி தூங்கறச்சு இங்க பின்னாடி வந்து எதி பிரயாசியன்னு இது வக்ஷமானாது ச காமாத்து விசேஷா உக்தஹா. இந்த இடத்துல வந்து அங்க பிரயாசியன்னு இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு முனிஹி வியவஸ்திதா பிரம்ம தத்துவத்தை அடைந்தவரான அந்த ஒரு முனிவர் செய்ய வேண்டியதை இங்க சொல்றாருங்கிறார். எப்படின்னா விஜ்ஞான திருக் வீரிய சுரந்தித ஆசய சுரந்தி விஜ்ஞான விஜ்ஞானம்ங்கிறது சாஸ்திரம் விஜ்ஞாயதே அனேன இது விஜ்ஞானம் சாஸ்திரம். அதுக்கப்புறம் திருக் அந்த சாஸ்திர திருஷ்டியினால ஏற்படுகின்ற ஒரு ஞானம் திருக் அதனால அதனுடைய ஒரு பலம் அந்த சாஸ்திர திருஷ்டியினால் ஏற்படும் ஞானத்தினுடைய பலத்தினால் சுரந்தித ஆசயா தன்னுடைய விஷய வாசனைகளை சுரந்தித அதை போக்கி நாசம் செய்து சுரந்திதன விஹிம்சிதா ஆசயா ஆசையாங்கிறது விஷய வாசனா விஷயங்கள்ல இருக்கக்கூடிய வாசனைய எப்படி போக்க முடியும்னா சாஸ்திர திருஷ்டியினால தியானம் பண்றோம். சகுண வாசனை எல்லாம் இருக்கு. சகுண பிரம்மத்துல நம்ம வந்து உபாசனை பண்றோம் எல்லாம் ரைட்டு. ஆனா ஞானம் எந்த இடத்துல உபயோகப்படுதுன்னா நமக்கு வந்து சாஸ்திர திருஷ்டி அந்த சாஸ்திர திருஷ்டியிலிருந்து சாஸ்திரத்தை படிச்சதுனால வரக்கூடிய ஒரு ஞானம் அந்த ஞானத்தினால வாசனைய போக்குறோம். ஏன்னா அந்த ஞானம் இல்லைன்னா மறுபடியும் மறுபடியும் நம்ம மனசை புடிச்சு அந்த வாசனை இழுக்கும். அசுபேஷ சமாவிஷ்டம் சுபேஷ்வேவ அவதாரையே அதை பிடிச்சி இழுக்கணும்னு சொல்றோம் இல்லையோ எந்த இடத்துலயும் ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்காக இங்க வந்து சொல்றார் சாஸ்திரம் சாஸ்திரத்தினால ஏற்படுகின்ற திருக் ஞானம், அந்த ஞானத்தினுடைய வீரியம் பலம். அந்த பலத்தை வைத்து சுரந்தித ஆசையா வாசனைகளை போக்கினவரான முனிகி, வியவஸ்திதா முனிகி, பிரம்மத்வேன வியவஸ்திதா பிரம்மமாக ஆன அந்த முனிவரானவர் இப்போ விதேக முக்தி. அந்த அந்த எப்படி தேகத்தை விட்டு போகிறதுங்கிறதுக்கு ஸ்வபார்ஷ்ணினா குதம் ஆபீட்ய ததஹ அனிலம் ஸ்தானேஷு சத்சு ஜிதக்லமஹ உன்னமயேத். ஸ்வபார்ஷ்ணினா தன்னுடைய அந்த பின்பால்னால இதானியும் தஸ்ய தேகத்தியாக பிரகாரம் ஆக தேகத்தை எப்படி விடுறாருங்கிற அந்த பிரகாரத்தை சொல்றார். ஸ்வபார்ஷ்ணினா பாதமூலேன அந்த ஹீல் குதிகால்னால குதம் மூலாதாரம் ஆபீட்ய அந்த கீழ்பகுதிய வந்து அபான துவாரம் அந்த துவாரத்தை வந்து நிருத்தம் பண்ணி அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நிருத்திய அனிலம் பிராணம் உன்னமையேது ஊர்துவம் நமையேது அந்த பிராணனை மேல எடுத்துட்டு போகணும். இதையேதான் வந்து சக்தி வழிபாடுல உங்களுக்கு வந்து மூலாதாரத்தை வந்து மூலாதாரத்துல இருந்து குண்டலினிய மேல சாஸ்திராரத்துக்கு எடுத்துட்டு போகிறது அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஒவ்வொரு சக்கரமும் நமக்கு வந்து ஒவ்வொரு பூதத்தினுடைய ஒரு ரெப்ரசன்டேஷனா சொல்றோம். மஹிம் மூலாதாரே கமப்பி மணிப்பூரே ஹுதவகம்னு சௌந்தரலஹரியில சொல்றதுதான் உங்களுக்கு இந்த இடத்துலயும் அப்ளை ஆறுது. அதனால குதம் ஆபீட்ய அபானத்வாரத்தை வந்து ஆபீட்ய நிருத்திய அதை நிறுத்தி அனிலம் பிராணனை ஷட்சு ஸ்தானேஷு ஆறு ஸ்தானங்களில் அந்த ஒவ்வொரு ஸ்தானத்தையும் சொல்ல போற உன்னமையேத்து மேல எடுத்துட்டு போகணும். எப்படின்னா ஜிதக்லமாக எந்த இந்த பிராணனை எடுத்துட்டு போனதுனால அவர் வந்து எந்த ஒரு ஒரு ஜிதக்லமாகங்கிறச்சு சிரமமே இல்லாதன்னு அர்த்தம், எஃபர்ட்லெஸ்ஸா எடுத்துட்டு போகிறதுன்னு அர்த்தம். இது வந்து இந்த இன்னைக்கு வந்து குண்டலினிய ரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நாளைக்கு அது கீழே போச்சு அந்த மாதிரி இல்லைங்க. அதுதான் அது வந்து ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா அவர் வந்து பிராணனை விடணும்னு தீர்மானம் பண்ணும் பொழுது அந்த பிராணனை தானா அந்த ஒரு உதான கத்தியாங்கிற உதானங்கிற ஒரு வழியினால் அந்த பிராணனை சஹசிராரத்துக்கு எடுத்துட்டு போகணும். நாபியாம் ஸ்திதம் ஹிருதி அதிரோப்பிய தஸ்மாத் உதானகத்தியா உரசி தம் நயேத் முனிஹி ததோ அனுசந்தாய தியா மனஸ்வி ஸ்வதாலு மூலம் ஷனகைஹி நயேத. நாபிய மூலாதாரத்துக்கு அப்புறம் சுவாதிஷ்டானம், அதுக்கப்புறம் மணிபூரகம். மணிபூரகத்துல சொல்ற நாபியாம் மணிபூரகே ஸ்திதம் மணிபூரகத்துல இருக்கும் அந்த அனிலம் அந்த பிராணனை அதிரோப்பிய ஹிருதி அதிரோப்பிய ஹிருதிங்கிறது அநாகத சக்கரே அதிரோப்பிய இந்த ஒவ்வொரு சக்கரமும் அந்த வழியாக எடுத்துட்டு போகிறது அதிரோப்பிய தஸ்மாத்து அதற்கு மேல உரசி உதானகத்தியா தம் அனிலம் நயேத் முனிகி ஒரு முனிவர் தம் அந்த காற்றை அந்த பிராணனை உதானகத்தியா உதான பிராண அபான சமான வியான உதானன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா அந்த உதானங்கிற வழியினால இந்த பிராணனை அழிச்சுட்டு போறது எடுத்துட்டு போகிறது. சோ உதானகத்தியா உரசி உரசி வந்து கண்ட கண்டாது அதோ தேசே ஸ்திதம் விசுத்தி சக்கரம். சோ மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விசுத்தி விசுத்தி அதுக்கப்புறம் ஆக்ஞா சக்கரம் மேல அடுத்த ஸ்லோகத்துல வரும். சோ இந்த உரசி விசுத்தி சக்கரே மனஸ்வி ஜிதசித்தஹா ஸ்வதாலு மூலம் தஸ்யைவ சக்கரஸ்ய அக்ரதேசம் ததஹா பகுதா கமன சம்பவாத் ஷனகைஹி இது உக்தம். இது என்ன சொல்றாருன்னா ஒரு மனஸ்வி மனதை ஜெயித்தவராக சித்தவருத்திகளை வந்து ஜெயித்தவன் தான் இந்த மாதிரி பண்ண முடியுங்கிறதுக்கு சொல்றார். உங்களுக்கு நாபியில இருந்து நேர அடுத்த சக்கரத்துக்கு எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் உரசி அதுக்கப்புறம் அந்த விசுத்தியில இருந்து ஆக்ஞா சக்கரத்துக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்வதாலு மூலம் தாலுங்கிறது ஜிஹ்வா அக்ரபாகம் நாக்குக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மவுத்ல இருக்கக்கூடிய அந்த கேவிட்டிய சொல்றோம். அந்த இடத்துக்கு மெதுவா எடுத்துட்டு போகணும். ஏன்னா பல துவாரங்கள் இந்த இடத்துலதான் இருக்கு நமக்கு. ரெண்டு கண்ணு, ரெண்டு மூக்கு, ரெண்டு வாயு, ஒரு வாயு, ரெண்டு காது, 7 அயனங்கள் இருக்கு அந்த பிராணத்துக்கு. இந்த இடத்துல 7 ஆயத்தனங்கள் 7 துவாரங்கள் இங்க மேல இருக்கிறதுனால அதை பார்த்து எடுத்துட்டு போகணும்னு சொல்றார். ஷனகைஹி நயேத மெதுவாக அதை அழைத்து செல்ல வேண்டும். நாபியாம் ஸ்திதம் ஹிருதி அதிரோப்பிய தஸ்மாத் உதானகத்தியா உரசி தம் நயேத் முனிஹி ततः अनुसंधाय शनकैः नयेत अदुकप्पुरम अदा अनुसंधानम पण्णि मेदुवागा தான் இந்த विशुद्धिயில இருந்து ஆज्ञा சக்கரத்துக்கு எடுத்துட்டு போகணும் அதுதான் ரொம்ப இருக்குிறதுக்குள்ள मोस्ट डिफिकल्ट बिकॉज அந்த பிராணன் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்சஸ் ಜಾಸ್ತಿ அதுக்காக சொல்றார் அதனால ஒரு தியா புத்தியினால் ஒரு நிச்சயாத்மிகா புத்தியினால அத வந்து மெதுவாக எடுத்துட்டு போகணும் அடுத்து தஸ்மாத் ப்ரூவோர் அந்தரம் உன்னயேத நிருத்த சப்தாயதனோ அனபேக்ஷஹ ஸ்தித்வா முஹூர்த்தார்த்தம் அகுண்ட திருஷ்டிஹி நிர்பித்ய மூர்தன்ன விஸ்ருஜேத் பரம் கதஹ இதுக்கு அப்புறம் தஸ்மாத் அதற்கு பிறகு நிருத்த சப்தாயதனஹ அனபேக்ஷஹ சப்த ஆயதனஹ ஏழு அசு அயனானி அந்த அசு பிராணனுடைய ஏழு அயனங்கள் மார்க்கங்கள் இருக்கு இந்த இந்த முகம் போர்ஷன்ல விசுத்தியிலிருந்து ஆரம்பிச்சு ஆக்ஞா சக்கரம் வரையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ்ல தான் உங்களுக்கு வந்து ஏழு துவாரங்கள் இருக்கிறதுனால நிருத்த சப்த ஆயதனஹா அதனால மெதுவாங்கிறார் ஏழு துவாரங்களையும் நிருத்த அடக்கிவிட்டு அனபேக்ஷா வேற எதையுமே எதிர்பார்க்காமல் அனபேக்ஷா சன்னு அதுக்கப்புறம் என்ன அந்த அனபேக்ஷான்னு எதுக்கு சொல்றாருன்னா இந்த இடத்துலதான் வந்து பிரம்மபதம் அனிமா கரிமா இந்த பலவிதமான சித்திகள் காத்துல பறக்கிறது ஜலத்துல நடக்கிறது இதெல்லாம் காமிப்பா அதெல்லாம் காமிக்கும் பொழுது நம்ம வந்து அதை எதையுமே எதிர்பார்க்காமல் இருந்தோமே ஆனால் அதுக்காக தான் இங்க வந்து ஸ்ரீதர சுவாமி அனபேக்ஷா சேத் அப்படின்னு போடுறது இதெல்லாம் எதிர்பார்க்கலன்னா இதுக்காக தான் நம்ம உழல்றோம் எனக்கு அப்படியே வந்து சொர்க்கத்துக்கு போயிடணும் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம பண்ணோமே ஆனால் இந்த வழி இல்லை உங்களுக்கு அப்படிங்கிறார் அதனால அனபேக்ஷா சன்னு இது எல்லாத்தையும் எதிர்பார்க்காமல் நிருத்த சப்தாயதனா ஏழு துவாரங்களையும் அடக்கி புருவோகோ அந்தரம் ரெண்டு புருவங்களுக்கு நடுவில் உன்னையேத எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் அந்த பிராணனை ரெண்டு புருவத்துக்கும் நடுவுல அதுதான் ஆக்ஞா சக்கரம்ங்கிறோம் ஸ்தித்வா முகூர்த்த அர்த்தம் முகூர்த்தங்கிறது 24 நிமிஷம் அதனுடைய ஒரு பாதி நேரம் 12.5 நிமிஷம் முகூர்த்த அர்த்தம் ஒரு முகூர்த்தத்தினுடைய ஒரு பாதி முகூர்த்தம் அந்த இடத்துல இருந்துண்டு அந்த ஆக்ஞா சக்கரத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டும் அகுண்ட திருஷ்டி எந்த எந்த விஷயத்திலையும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபெயிலியரே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு பார்வை அந்த கண்ணை வந்து கான்சென்ட்ரேட் பண்றது அந்த அந்த புருவத்துக்கு நடுவுல அந்த கண்ணை கான்சென்ட்ரேட் பண்ணணும் அந்த பார்வைய திருஷ்டிய சோ அகுண்ட திருஷ்டிஹி பூத்வா அதுக்கப்புறம் மூர்தன்னு நிர்பித்ய விஸ்ருஜேத் பரம் கதஹ மூர்தன் இங்க வந்து மூர்தனி பிரம்மரந்திரேங்கிறார் மூர்தனிங்கிறது இதெல்லாம் வந்து புராண யூசேஜ் இதுக்கு வந்து கரெக்டா சப்தமஞ்சரியிலயோ இல்ல சித்தாந்த குமுதியிலயோ தேடினோம்னா நமக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த இது மூர்தன்னுங்கிறது மூர்தனி அந்த பிரம்மரந்திரத்தில் பரம்கதா நிர்பித்ய அதை உடைத்து அதுக்கப்புறம் மூர்தாவை உடைத்து நிர்பித்ய பிளந்து அதுக்கப்புறம் விசர்ஜேது அதை விட வேண்டும் எதை தேகத்தை விட வேண்டும் அல்லது பிராணனை விட வேண்டும் அந்த மூர்தரம் பிரம்மரந்திரம் வழியாக சோ தஸ்மாத் ப்ரூவோர் அந்தரம் உன்னயேத நிருத்த சப்தாயதனஹ அனபேக்ஷா ஸ்தித்வா முகூர்த்த அர்த்தம் அகுண்ட திருஷ்டிஹி அகுண்ட திருஷ்டிகின்னா ஒரு ஒரு அந்த ஞானத்தினுடைய ஒரு பிழம்பு வந்து எங்கேயுமே ஒரு சலனமே அடையாமல்னு எடுத்துக்கணும் துளிக்கூட அந்த ஒரு ஒரு ஷார்ப்னஸ் வந்து குறையாம இருக்கணும் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப கஷ்டம் அந்த இடத்துல அகுண்ட திருஷ்டிஹி நிர்பித்ய மூர்தன்னு விசர்ஜேத் பரங்கதா பரங்கதா பிரம்மத்தை அடைந்தவனாக இருக்கும் ஒரு முறிமை விசர்ஜயத்து இந்த பிராணனை விட வேண்டும் அல்லது தேகத்தை விட வேண்டும் यदि प्रयास्यन नृप पारमेष्ट्यम वैहासयम वैहायसानां उत यद्विहारं अष्टाधिपत्यम गुणसन्निवाये सहैव गच्छेत् मनसा इन्द्रियैः च இதுல வந்து ஒருவேளை அவனுக்கு ஆசைப்பட்டான்னா எப்படி பாரமேஷ்டியம் பிரயாஸ்யன்னு பிரம்மாவனுடைய பதவியை அடைய வேண்டும் என்ற ஆசை இருந்ததேயானால் பரமேஷ்டி பிரம்மா அவருடைய ஸ்தானம் பாரமேஷ்டியம் பாரமேஷ்டியம் பதம் பரமேஷ்டியனுடைய பதமானதை பிரயாஸ்யன்னு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானே ஆனால், அல்லது வைகாயசானாம் வைகாயச கேச்சர விஹா விஹாயஸ்ங்கிறது வந்து ஆகாசம். சோ ஆகாசத்தில் சஞ்சரிக்கின்றவர்களான சித்தர்கள், அந்த சித்தர்களினுடைய எது விஹாரம் எது கிரீடாஸ்தானமோ அவர்கள் இருக்கக்கூடிய சித்தர்களினுடைய ஒரு ஒரு ஸ்தானத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டானே ஆனால், அடுத்தது அஷ்டாதிபத்தியம் குணசன்னிவாயே குணசன்னிவாயே குணங்களினுடைய சமுதாய ரூபமாக இருக்கும் இந்த பிரம்மாண்டத்தில் அஷ்டமா சித்திகள் அதை அடையணும்னு ஆசைப்பட்டானே ஆனால், அஷ்ட ஆதிபத்தியானி அணிமாத்யைஹி அணிமாதி ஐஸ்வர்யாணி இந்த அணிமா லகிமா பிராகாமியம் காம அவசிதா இதெல்லாம் பிராப்தி இதெல்லாம் அடையணும்னு அவன் ஆசைப்பட்டானே ஆனால், இந்த எட்டை அதனுடைய ஆதிபத்தியம்னு ஆளுமைத்தனம் எட்டு சித்திகளை வந்து கைவசப்படுத்தணும்னு ஆசைப்பட்டானே ஆனால், அப்போ வந்து இந்த மனசு இந்திரியங்கள் இவைகளோட சேர்ந்து போயாகணும் இந்த பிராணனை விடும் பொழுது. அப்பதான் வந்து அனுபவிக்கணுமோ இல்லையோ, அதெல்லாம் பிரம்ம பதவியை அனுபவிக்கணும்னா மனசு இந்திரியங்கள் இல்லைன்னா எங்க இருந்து அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும்? அதனால பிரம்ம பதவி வேணும்னா பிரம்மாவனுடைய ஸ்தானம் வேணும்னா சத்திலோகம் போகணும்னா மனசா இந்திரியைச்ச சகைவ கச்சேது அதோட கூட மேல கிளம்பிடலாம். அந்த பிராணனோட இழுத்தின் பிராணன் போகும் பொழுது சக பிரம்மரந்திரம் வழியாக மனசு இந்திரியங்கள் இவைகளையும் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். எதி ஹே நிருப எதி ஒருவேளை ஒரு மனுஷன் பாரமேஷ்டியம் பிரம்மலோகத்தையோ அல்லது வைகாயசானாம் யத் விஹாரம் சித்தர்களினுடைய ஒரு விஹாரஸ்தானமா இருக்கக்கூடியதையோ உத அல்லது குணசன்னிவாயே பிரம்மாண்டத்தில் குணங்களினுடைய சத்துவ ரஜஸ் தமஸ்ங்கிற மூணு குணத்தினுடைய ஒரு சமுதாயமான இந்த பிரம்மாண்டத்தில் அஷ்டாதிபத்தியம் அஷ்ட சித்திகளினுடைய ஒரு ஆளுமைத்தனத்தை அடைவதற்கு பிரயாசியன்னு அதை அடையணும்னு ஆசைப்பட்டு கொண்டானே ஆனால், மனசா இந்திரியைச்ச சகைவ கச்சே மனசு இந்திரியங்கள் இவைகளோடையே போகணும். கேட்டுமா? ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. பாப்போம். ரொம்ப அழகா சொன்னீங்க.